உங்கள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான செய்தி சொல்ல போகிறேன். பொங்கல் விழா என்றாலே ஜல்லிக்கட்டு என்ற காளை விளையாட்டுடன் ஒன்றிணைந்தது. காளைகளை அடக்கும் நம் காளையர்களை காண மதுரையே விழா கோலத்தில் இருக்கும். திருச்சி, திண்டுக்கல், கோவை, புதுக்கோட்டை என்று ஜல்லிக்கட்டு பல இடங்களில் நடந்தாலும் மதுரையில் நடக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் தான் மிகவும் பிரபலமானவை. ஏறு தழுவுதல் என்பதே இதன் அழகான வார்த்தையாகும். காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு என்று மருவியதாக கூறப்படுகிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்த காலத்திலிருந்தே அவர்களது நாணயங்களான சல்லி காசுகளை ஒரு துணியில் முடிந்து காளையின் கொம்பில் கட்டிவிடுவார்கள். காளையை அடக்குபவர்கள் அந்த காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் சல்லி காசை எடுத்துக் கொள்ளலாம். இதுவே பின் நாட்களில் ஜல்லிக்கட்டு என்று மருவியதாக கூறப்படுகிறது. ஏறு தழுவுதல், ஏறு என்றால் காளை, தழுவுதல் என்றால் அதனை கட்டி அணைத்து அதனை அணைத்தல். தம்மோடு வருடம் முழுக்க இருந்த ஒரு ஜீவராசியை அன்போடு ஆரத்தழுவி அதனோடு விளையாடி மகிழ்தல் என்பதுதான் அதனுடைய ஒரு பொருள். அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதற்கு சமீப காலமாக பல்வேறு எதிர்ப்புகள் வந்த நிலையிலும் அதை தாண்டி அது இளைஞர்களின் பேரெழுச்சியால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மூன்று வகைகளாக பிரிக்கலாம். வாடி மஞ்சு விரட்டு என்பது ஒரு திறப்பின் வழியாக வெளியே வரும் காளையை பிடித்து கொண்டு குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல வேண்டும். அதன் பிடியை விடக்கூடாது. மதுரையின் பாலமேட்டில் இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிரபலம். மதுரை சிவகங்கையில் பிரபலமான இன்னொரு வகை காளை விளையாட்டு வெளி விரட்டாகும். இதில் காளை திறந்த மைதானத்துக்குள் அனுப்பப்படும். காளை கயிறால் கட்டப்படுவதோ குறிப்பிட்ட பாதையில்தான் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனைகளோ இருக்காது. வட்டம் மஞ்சு விரட்டு என்பது மற்றொரு வகை காளை அடக்கும் போட்டியாகும். இதில் வட்டம் என்ற சொல் கயிறை குறிக்கும். 15 மீட்டர் நீளமுள்ள கயிறால் காளை கட்டப்பட்டிருக்கும். 30 நிமிடத்துக்குள் 7 அல்லது 9 பேர் காளையை அடக்க முயல்வர். இந்த விளையாட்டில் பார்வையாளர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்வதில்லை. ஜல்லிக்கட்டு நடத்த என்ன செய்ய வேண்டும்? இந்த போட்டியை நடத்துவதற்கு 1 மாதம் முன்பாகவே மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். காளைகளும் மாடுபிடி வீரர்களும் முறையாக பதிவு செய்ய வேண்டும். காளைகளின் பிறப்புறுப்பில் மிளகாய்பொடி தூவுதல், சேறு சகதி பூசி வெறியூட்டுதல் கூடாது. ஒரு காளையை ஒரே நேரத்தில் 4 பேருக்கு மேல் அடக்கக்கூடாது. காளையை வாலை பிடித்து திருகுவதோ வேறு விதமான கருவிகளை கொண்டு துன்புறுத்துவதோ கூடாது. காளைகள் ஓடவும் வீரர்கள் அடக்கவும் களத்தில் போதிய இடவசதி இருக்க வேண்டும் போன்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இத்தோடு நின்றுவிடவில்லை ஜல்லிக்கட்டு. தமிழ் சினிமாவில் அன்றும் இன்றும் மெரினா போராட்டத்திற்கு பின் ஏற்படுத்திய தாக்கமும் அளப்பரியது. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், சிறுவர் சிறுமியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக வீதியில் இறங்கி போராட வைத்தது ஜல்லிக்கட்டு. ஒரு வீர விளையாட்டு என்பதையும் தாண்டி நாட்டு மாட்டினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி போராட்டக் களத்தில் அகிம்சை வழியில் போராடின தமிழக மக்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினா கடற்கரை, கோவை வாவுசி திடல், மதுரை தமுக்க மைதானம், திருச்சி உழவர் சந்தை போன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை மையமாக கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் அமைதியான முறையில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் தை புரட்சி, மெரினா புரட்சி என்று பல வகையில் வர்ணிக்கப்படும் இப்போராட்டம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மெரினா புரட்சிக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். முரசொலியின் சின்னமாகவும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக ஏர் தழுவுதல் ஜல்லிக்கட்டு காளையை கலைஞர் அவர்கள் சின்னமாக பதித்தார் என்றால் மிகையாகாது. வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது. 2017 ஜனவரி 8 முதல் 23 தேதி வரையில் 15 நாட்கள் நடைபெற்ற மெரினா போராட்டம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் பெரும் நெருக்கடிக்குள்ளாக்கியதோடு உலகம் முழுவதிலும் இருக்கும் புரட்சியாளர்களின் பார்வையை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. தமிழர்கள் தங்களின் உரிமைக்காக இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி போராடுவார்கள் என்று ஆட்சியாளர்களே நினைத்து பார்க்காத வகையில்
பெருந்திரளாக மக்கள் ஒன்று கூடி போராடினர். இப்போராட்டத்துக்கு முன்பு வரையில் தேசிய ஊடகங்களும் உலகின் தலைசிறந்த ஊடகங்களும் தமிழக செய்திகளை துணுக்கு செய்திகளாக வெளியிட்டு வந்த நிலையில் அப்போது அனைவரின் தலையங்கமாக மாறி போனது மெரினா போராட்டம். தமிழகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய ஜல்லிக்கட்டு தமிழ் சினிமாவையும் விட்டு வைக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்பு வெளிவந்த தமிழ் படங்களில் போராட்டம் குறித்த வசனங்கள் ஏதாவது ஓரிடத்தில் பேசப்பட்டது. அந்த வசனங்களை சினிமா ரசிகர்கள் அதிகப்படியாக ரசித்ததோடு நல்ல வரவேற்பையும் தந்தனர். அதுவே தற்போது தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து திரைப்படங்கள் உருவாக காரணமாக அமைந்துள்ளது. இப்படி ஜல்லிக்கட்டை மையமாக கொண்டு பல படங்கள் வெளிவந்தன. இந்த படங்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு குறித்த விழிப்புணர்வை பொதுவெளியில் ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தது. விஜய் சேதுபதியின் கருப்பன், விஜயகாந்த் சண்முக பாண்டியனின் சகாப்தம் போன்ற படங்கள் ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து வெளிவந்தது. மாட்டையே முழுவதுமாக வைத்து மாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படமும் தற்போது வர இருக்கிறது. இந்த மாட்டுக்கு நான் அடிமை இந்த படம் வந்து மாடு சார்ந்த விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க வச்சு படம் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு சினிமாலேயே வராத மாதிரி ஒரு ஒரு புதுமையான ஒரு சினிமா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமா பண்ணியிருக்கிறோம். பழைய சினிமாவை தாண்டி இந்த மாட்டு கூட ஒரு நவீன புரட்சி ஏற்படுத்தி இதில் நான் ஒரு சயின்டிஸ்டாக பண்ணியிருக்கிறேன். அதாவது மாட்டு விஞ்ஞானியாக பண்ணியிருக்கிறேன். மாட்டுக்கு பாஸ்வேர்டு போட்டு மாட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது, பால் கறக்கிறது வைக்கிறது வந்து எல்லா விஷயங்களும் நான் இதை பண்ணியிருக்கணுமோ வித்தியாசமான ஒரு ஒரு புரட்சி பண்ணணுங்கிறது வேண்டி இந்த மாதிரி படம் எடுத்துருக்கிறோம். இனி எத்தனை படம் வந்தாலும் அது மாடு சார்ந்த விஷயங்களாக இருக்கணுங்கிறது வந்து தெல்ல தெளிவாக இந்த படத்தில் இறக்கி வச்சுருக்கிறோம் நாங்கள். ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னர் ஜல்லிக்கட்டு குறித்த படங்கள் எடுக்கப்படவில்லையா என்று கேட்டால் எடுக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு பேரெழுச்சிக்கு முந்தைய அல்லது பிந்தைய இரண்டு காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்களும் அதனுடைய பாடல்களையும் எடுத்துக்கொண்டேனால் சின்ன ஒரு வேரியேஷன் நம்மளுக்கு தென்படும். என்ன மாதிரியான வேரியேஷன் அப்படின்னா, பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து மாட்டை புகழ்தல் இல்லை மாட்டினுடைய சிறப்புகளை கூறுதல் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதை தாண்டி இந்த பேரெழுச்சி வந்த பிறகு அந்த எதுக்காக வந்து அதை தடை செஞ்சாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளைஞர்கள் உட்பட அனைவரும் படிக்க ஆரம்பித்தாங்க. அது படிச்சு ஒரு போராட்டம் அனைவராலும் படித்து உணர்ந்து அது தன்னெழுச்சியாக வந்த போராட்டம் என்றால் அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், ராமராஜன் உள்ளிட்ட பலர் தாங்கள் நடித்த படங்களில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று மாடுகளை அடக்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவற்றை ரசிகர்கள் ரசித்தனர். அவ்வளவுதான் அந்த காட்சியின் நோக்கமாக இருந்தது. ஆனால் தற்போதைய சமூக சூழலில் ஜல்லிக்கட்டை மட்டுமே ஒரு காரணமாக வைத்து ஒரு படம் வெளிவர இருப்பது மக்களிடம் ஜல்லிக்கட்டு குறித்த விழிப்புணர்வையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மறுக்க இயலாது. ஜல்லிக்கட்டு குறித்து வெளிவர இருக்கும் படங்களை காண மக்களும் எதிர்பார்ப்போடுதான் உள்ளனர். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய போராட்டங்களையும் பல தடைகளையுமே கடந்து வெற்றி பெற்று இன்று மெரினா புரட்சியில் நினைவு சின்னம் அமைக்கும் அளவுக்கு திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் மெரினா புரட்சியினுடைய நினைவுபடுத்தும் விதமாக அங்கே நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினையும் தளபதி அவர்கள் வெளியிட்டார். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் தாசுடன் செய்தியாளர் வினோத் ராஜா, சென்னை.